நான் நிக்கிற இடத்துல யாரும் இல்லாததால் என்னுடைய முக கவசத்தை எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட பேசுறேன். வணக்கம். இது கொரோனான்ற பெருந்தொற்று காலமாக இருக்கிறதுனால அனைவரும் மிகுந்த பாதுகாப்போடவும் எச்சரிக்கையோடவும் இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்குள்ளே இருங்க. தவிர்க்க முடியாத காரணங்களுக்காக வெளியிலே போனாலும் தனி மனித இடைவெளியை மறக்காமல் கடைபிடிங்க. இந்த தொற்றிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக்க மிக மிக முக்கியமானது இந்த முகக்கவசம்தான். முகக்கவசம்தான் மனிதர்களுக்கு இன்று உயிர் கவசமாக மாறிடுச்சு. இந்த முகக்கவசத்தை அனைவரும் போட்டுக்குங்க, அது ரொம்ப முக்கியம். இந்த முகக்கவசத்தை முழுமையாக போடணும். மூக்கு வாய் ரெண்டையும் முழுமையாக மூடி இருக்கிற மாதிரி போடணும். சிலர் இதனை பாதி அளவுக்கு தான் போடுறாங்க. மூக்குக்கு கீழே முகக்கவசம் போடுறதுனால எந்த பயனும் இல்லை. சிலர் ஹெல்மெட் வாங்கி பைக்கில் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க, தலையில் மாட்ட மாட்டாங்க. அதுபோல் மாஸ்கை தாடைக்கு போடக்கூடாது, முழுமையாக மூக்கு வாயை மூடணும். அதே போல் மருத்துவர்கள் இப்போ இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. மக்கள் அதிகமாக கூடுற இடங்களுக்கு செல்லும்போது இரண்டு முகக்கவசங்களை சேர்த்து பயன்படுத்தலான்னு சொல்கிறாங்க. மருத்துவமனைகளுக்கு போகும்போது, பேருந்துகளில் பயணிக்கும்போது, கடைகளுக்கு செல்லும்போது, தொழிற்சாலைகள் மற்றும் அலுவலகங்களை பணியாற்றும் போது இரண்டு மாஸ்க் அணிகிறது நல்லதுன்னு சொல்கிறாங்க. கிருமி நாசினியால் கைகளை அடிக்கடி சுத்தப்படுத்துங்க. நல்லா முழுமையாக எடுத்து விரல் இடுக்கில் விறகுகளை விட்டு முழுமையாக துடைக்கணும். இது எல்லாத்துக்கும் மேலே மிக மிக முக்கியமானது தடுப்பூசி. இதுவரை தடுப்பூசி போடாதவங்க உடனடியாக தடுப்பூசி போட்டுக்கோங்க. நோய் தொற்றிலிருந்து நம்மை காக்கவும் மீட்கவும் இருக்கிற மிக மிக முக்கியமான கவசம் தடுப்பூசி தான். நான் தடுப்பூசியை போட்டுக்கிட்டேன், இரண்டு டோஸ்களையும் போட்டுக்கிட்டேன். சிலருக்கு காய்ச்சல் உடல் வலி வரலாம், அதுவும் ஒரே நாளில் சரியாயிடும். அதனால் எந்த தயக்கமும் தேவையில்லை. தடுப்பூசி போடுறத ஒரு இயக்கமாகவே தமிழக அரசு நடத்தி வருது. மாஸ்க் அணிவது, கிருமி நாசினி பயன்படுத்துவது, தடுப்பூசி போட்டுக்கொள்வது ஆகிய மூன்றின் மூலமாகவும் கொரோனா தொற்றிடமிருந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் காப்பாற்றிக்கலாம். வருமுன் காப்போம், கொரோனா இல்லாத தமிழகம் அமைப்போம். நன்றி, வணக்கம்.